உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போவது 2022 மார்ச் மாத ராசி பலன்கள். வரிசையில் தனுசு ராசிக்கான பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் குதூகூலம் இருக்கும். மனமான தம்பதிகள் கருத்தொருமித்து வாழ்வார்கள். காதலர்களுக்கு இது இனிய மாதமாக இருக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் முன்னேற்றம் காண்பார்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சில தடைகள் இருந்தாலும் இந்த மாத கடைசி பகுதியில் படிப்பில் ஏற்றம் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து சரியாகும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் குதூகூலம் இருக்கும் என்றே சொல்லலாம். மனதில் மகிழ்ச்சியான உணர்வு இருக்கும். உறவுகளுக்கும் அவர்களின் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வீட்டில் இருக்கும் வயதானவர்களின் ஆலோசனை உங்கள் வழி நடத்தும் என்றே சொல்லலாம். இது உங்கள் உறவை வலுப்படுத்தும். தம்பதிகள் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையாக வாழ்வீர்கள். காதலர்களுக்கு இடையே அன்னோனியம் கூடும். மார்ச் மாதம் நிதிநிலையை பற்றி பார்க்கும்போது அதிக வருமானம் வரும் வகையில் இருக்கும். இதனால் உங்கள் நிதிநிலையில் ஏற்றம் உண்டாகும். கல்வித்துறை மற்றும் பொறியியல் துறையில் இருப்பவர்கள் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவார்கள். பங்கு வர்த்தகத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த மாதம் எடுக்காதீர்கள், ஏனெனில் அதில் சிலருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டு பராமரிப்பு அல்லது மராமத்து பணிகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பணியிடத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்குவார்கள். ஒரு சிலருக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாய்ப்பினை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் ஊடகங்களில் பணிபுரிவார் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். தொழில் அடிப்படையில் பார்க்கும்போது சுய தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தங்கள் தொழில் சிறப்பாக நடக்க காண்பார்கள். வாடிக்கையாளர்களின் செயலறிந்து செயல்படுவீர்கள். இதனால் லாபம் அதிகரிக்கும் வகையில் இருக்கும். தொழிலையும் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிட்டும். அதன் மூலம் கணிசமான வருமானமும் பெறுவீர்கள். குறிப்பாக பிராணாயம் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் கணிசமான லாபம் பெறுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை பெறும் வகையில் இருக்கும். தனுசு ராசி தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கும்போது தனுசு ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதம் என்று சொல்லலாம். நீங்கள் தனியார் துறையை சார்ந்தவர் என்றால் இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் கடமை மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர மேற்கொள்வீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் செய்யும் இடத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறந்தது. மார்ச் மாதம் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. நோய் பாதிப்புகள் வந்தாலும் எளிதில் குணமாகும். உங்கள் உணவில் கவனம் தேவை. தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள இயலும். மார்ச் மாதம் தனுசு ராசி மாணவர்களை பற்றி பார்க்கும்போது மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். என்றாலும் கவனம் அவசியம் தேவை. மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவன சிதறல்கள் ஏற்படலாம். பட்டப்படிப்பு படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு படிப்பு முடித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.